ஸோ அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்காது, எம்டியாக வரும்போது தான் உங்களுக்கு சவுண்டு வரும். உங்களுக்கு என்ன அரைக்கிறீங்களா, கடலை பருப்பு அரைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு மாவை வந்து நம்ம கையை வச்சு பசை வேணாம், இந்த மிஷினை பசங்க கொடுத்துரும். ராகி மாவு, கம்பு மாவுலாம், தோசைக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கையால் பண்ணும் போது என்ன உருண்டை உருண்டே நிற்கும், அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிலோ கணக்கில் 2 கிலோ 3 கிலோ இருந்தாலும் நீங்கள் ஒட்டுக்க ஒரே டயத்தில் 2 நிமிஷத்தில் பசஞ்சிக்கலாம். அதுவே பசஞ்சிக்கும், அதுவே அரைச்சிக்கும், அதுவே வெளியே வெளியே தள்ளி. ஸோ கைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பனி மாதிரி வெளியே தள்ளிட்டு இருக்குதுங்க. தண்ணி ஊற்றணும்னா நீங்கள் திறந்துட்டு ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எப்படி இருந்தால் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அது எப்படிங்கிறது நம்ம காமிக்கிறோம். இந்த பக்கம் மூடி இருக்குது பாருங்கள், இந்த மூடியை மட்டும் அதை திறந்து விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா மாவு வந்து அதுவே வெளியே தள்ளி. ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் கிரைண்டர் அரைக்குது, வீட்டில் உள்ள கிரைண்டர் அரைக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு 14 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகப்படும். உங்களுக்கு மற்ற கிரைண்டரோட ஸ்பீடும் அதிகமாக தான் இருக்கும். சிக்கனமும் அரைச்சி கொடுத்துருவாங்க. சப்பாத்தி மாவு வந்து பிசைகிறதுக்கு 2 கிலோ 3 கிலோ அப்படினாலும் நீங்கள் இதில் வந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த லிவர் யூஸ் பண்ணி இப்போ கிரைண்டருக்கு இல்லாத ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதில் நம்ம ஓவர்லோட் ஸ்விட்ச் கொடுத்துருவாங்க. இப்போ மற்ற கிரைண்டில் மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் சுற்றுப்பாங்க, ரொம்ப லோட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ட்ரிப் ஆகிடும், அப்புறம் ரீலோட் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் நம்ம இதுலேயும் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நார்மலாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து மாவு அரைக்கிறதுல விடும். இதிலே தண்ணி ஊற்றி நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது காமிக்கப்படும். ஒரு கெஸ்ட்டில் வந்துருக்காங்க, நிறைய மாவு பேசும்போது ஒரு மணி நேரம் கூட மாவு பேச டைம் எடுக்கும். ஆனால் இந்த லிவர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த கிரைண்டில் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவு பேச எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கல்லை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒட்டிருக்கு அப்படின்ட்டு எதுவுமே ஒட்டிருக்காது. உங்களுக்கு கல்லில் எதுவும் ஒட்டாது, ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். எது வெளியில் சிப் பண்ணுறோம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி வைக்கிற இடம் தான் போதும், பெரிய இடம் தேவை இருக்காது. பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை அட்ரஸ் அனுப்பிங்க அப்படின்னா நம்ம கொரியரில் வீட்டுக்கு அமைச்சிடும். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொரியர் பண்ணுறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கொரியர் போயிடும், அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 2 நாள் கொரியர். ஹாய் லக்கி பீப்பிள், வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் லக்கி மேன். ஸோ லைஃப்ல எல்லாருமே லக்கியா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோபல் கேஜெட், நோபல் அசோசியேட் சேலம்க்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம லைஃபுக்கு தேவையான ஆனா நீங்க பார்க்கவே செய்யாத அந்த மாதிரி சூப்பரான கேஜெட்ஸ் எல்லாம் இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் வந்து ஃபுல்லா இந்த வீடியோல வந்து பார்க்க வந்து போறோம். ஸோ அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா லைக் வந்து பண்ணிருங்க, கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம வந்து பண்ணிருங்க. வாங்க கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் கேஜெட்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நோபல் அசோசியேட்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ், ஸோ இவங்க ஷாப்புக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். சேலத்தில் இருக்கிறாங்க. ஐ சார் வணக்கம் சார், நம்ம ஷாப் பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம நோபல் அசோசியேட் சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிடி மால் இருக்கு. ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம், எங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இன்னோட்டியான ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 ப்ராடக்ட் காமிக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம வேலை எவ்வளோ சோகமாக மேம்படுத்துறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் இது எல்லாமே வந்து ஆன்லைன் டெலிவரிஸ் அவைலபிள் இருக்கு, எல்லாருக்குமே ஆன்லைனில் கொரியரில் அனுப்பிச்சு வச்சிடறோம். சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் ஷிப்பிங் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த ட்ரெண்டிங் மாடல் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு கிரைண்டர், இது கம்ஃபர்ட் கிரைண்டர்னா எல்லா வீட்டுமே கிரைண்டர் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கிரைண்டர், டெல்டிங் கிரைண்டர் நிறைய மாடல் பார்த்துருப்பாங்க. அதில் எல்லா கிரைண்டருமே என்ன ஆகும்னா மாவு அரைச்சி கையால் தான் நம்ம அழிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குற இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி அதுவாக வெளியே தள்ளிடும், கையை வச்சு எடுக்க தேவை இருக்காது, அதுவே வெளியே தள்ளி அதுவே வெளியே தள்ளிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா 2 மாடலில் கொடுக்குறோம். நம்ம வந்து சின்ன மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் மாடல் ஒன்று கொடுக்குறோம். இது சின்ன சைஸ், சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்க பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ், இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு நீங்கள் எல்லாமே ஸ்பெஷல், நீங்கள் கிரைண்டரில் என்ன அரைக்கிறீங்களோ அதை தனியாக அரைக்கலாம். உங்களுக்கு ஸ்பெஷல் இதில் என்ன அப்படின்னா மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு பிசைகிறதுக்கு மாவை வந்து நம்ம கையை வச்சு பசை வேணாம், இந்த மிஷினை பிசைஞ்சு கொடுத்துரும். மிஷினை பிசைஞ்சிடும், அதாவது கிலோ கணக்கில் 2 கிலோ 3 கிலோ இருந்தாலும் நீங்கள் ஒட்டுக்க ஒரே டயத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு அதுவும் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இதில் எல்லாமே டெமோ மூலமாக நம்ம காமிக்கும். நம்ம இதுக்குள்ளே போட்டால் மட்டும் போதும், அதுவே பிசைஞ்சிக்கும், அதுவே அரைச்சிக்கும், அதுவே வெளியே வெளியே தள்ளிடும். வேற லெவல், ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் தாங்க இது. ஸோ இந்த 2 மிஷினுக்கும் டெமோ பார்த்துடலாமா? எல்லாமே காமிக்கிறேன். ஓகே, இதற்கு பிறகு ஃபர்ஸ்ட் இதுதான், இந்த இதான் உங்களுக்கு மிஷினு. இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கரெக்டாக காமிச்சிடுறேன். இப்போ நார்மலாக மற்ற கிரைண்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு, நார்மல் கிரைண்டர் இல்லாமல் இந்த ட்ரம்மு சுத்தம், கல் பார்த்தினா அப்படியே நிற்கும். ஆமாம், சில கிரைண்டரில் வந்து கல்லும் சுத்தம் ட்ரம்மும் சுத்தம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டாங்கல் பார்த்தீங்க அப்படின்னு அது வந்து கீழே உள்ள கல் வந்து அப்படியே நிற்கும், மேலே இருக்கிற ட்ரம்மு மட்டும் தான் உங்களுக்கு சாரி மேலே இருக்கிற குழைய கல் மட்டும் சுற்றிட்டு இருக்கும். அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட், இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் இது. நம்ம பழைய காலத்தில் எப்படி ஆட்டாங்கல் நம்ம பயன்படுத்தமோ அதே மெத்தடில் தான் இப்போ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த ட்ரம்மு பாருங்க, அதை ஈஸியாக எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூட வரக்கூடியது இந்த கல், இது வந்து ஊத்துக்குழி கல். கிரைண்டர் நாளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊத்துக்குழி கல் தான் ஸ்பெஷல் உங்களுக்கு. ஸோ ஊத்துக்குழி கல்லே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது ப்ளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூடி வந்துடும் உங்களுக்கு. இதுதான் மோட்டார் யூனிட், லைட் வெயிட்டாக இருக்கும். எது வெளியில் சிப் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி வைக்கிற இடம் தான் போதும், பெரிய இடம் தேவை இருக்காது. மெயின் சவுண்டே இருக்காது உங்களுக்கு. நான் அரைச்சி காமிக்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு சவுண்டு வருது. நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணாமல் கிரைண்டர் வாங்கி வச்சு என் கடையில் வாங்குறாங்க அப்படின்னா அதை அரைக்கிறதுக்கு சங்கடம், மாவை எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டு தான் கடையில் வாங்குறாங்க. இந்த கிரைண்டர் பார்த்துக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அரைச்சி காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்க. வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரம்மு ஈஸியாக அப்படி மாட்டிடலாம், ஃபிட் வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல் எடுத்து அப்படியே உள்ள வச்சது தான்
குள்ள இத வந்து லாக் பண்ணு. இத நம்ம கையில லாக் வந்து நல்லா டைட் லாக். சோ அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ஃபிட்டிங். ரொம்ப ஈஸியா ஃபிட்டிங் பண்ணிரலாம். யார் வேணா ஈஸியா ஃபிட். நம்ம எடுத்து வாஷ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஃபிட் பண்றது ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு. நீங்க கல்ல பாத்தீனா தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் உங்களுக்கு ட்ரம் சுத்தாது இதுல. கல்ல மட்டும் தான் சுத்திட்டு. மத்த கிரைண்டர் எல்லாம் ட்ரம் சுத்தும் ஸ்லைடர் சுத்தும். இதல பாருங்க சும்மா மிஷின் இங்க இருக்கு ஒரே சுவிட்ச் தான் இருக்கும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படினா ஓ உள்ளுக்குள்ள இருக்கிற கல்லு தான் கல்லு மட்டும் தான் சுத்தும். ட்ரம் வந்து அப்படியே தான் நிற்கும். சீயல உளுந்த போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா சவுண்ட் கிடையாது இருக்காது. நான் அரைச்சு காமிக்கிறேன். சோ கைஸ் இங்க பாருங்க இது என்ன சார்? இது உளுந்து குழம்பு. உளுந்து வச்சிருக்கோம். உளுந்து அரைக்க போறோம். சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணாம இப்படி அரைக்கிங்கிறது நம்ம ஒரு டெமோவை காமிக்கலாம். நமக்கு ஆமா உளுந்து வச்சிருக்கோம். அரிசி அரைச்சுக்கலாம். அரிசி உளுந்து ஒண்ணாவே போட்டுக்கலாம். உங்களுக்கு இதோட கெபாசிட்டி 2 கிலோ கெபாசிட்டி உங்களுக்கு கிட்ட 1.5 கிலோ 1.3 வரைக்கும் நம்ம அரிசி இதல போட்டுக்கலாம். பாருங்க ஊற வச்சு உளுந்து அப்படியே போடுறது. அப்புறம் ரன் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சோம். ஓ ரன் பண்ணிட்டே போலாமா? ரன் பண்ணிட்டே போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து சவுண்டு பாருங்கள். சவுண்டு கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்காது. எம்டியாக வரும்போது தான் உங்களுக்கு சவுண்டு வரும். நீங்கள் நல்லா ஊற வச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அரைக்கிறீங்களா? கடலைப்பருப்பு அரைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரிசி உளுந்து ரெண்டுமே சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அரிசி போட்டாச்சு. போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. எவ்வளோ நேரத்தில் அரைக்கும்? ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஒரு நம்ம ஒரு 350 கிராம் வந்து உளுந்து போட்டிருக்கோம். ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் எதுவும் அரைச்சி முடிச்சிடும். இப்போ மற்ற கிரைண்டர் நார்மலாக உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற டேபிள் டாப் கிரைண்டராக சரி டல்ட்டி கிரைண்டர் பெரிய கிரைண்டராக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் கிரைண்டர் அரைக்குது வீட்டில் உள்ள கிரைண்டர் அரைக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு 14 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகப்படும். உங்களுக்கு மற்ற கிரைண்டரோட ஸ்பீடும் அதிகமாக தான் இருக்கும். சீக்கிரமும் அரைச்சி கொடுத்துருவோம். அதே மாதிரி சவுண்டுங்கிறத வராது. உங்களுக்கு மேலே தெரிக்காமல் இருக்குது. ஈஸியான மூடி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் சப்போஸ் இப்போ தண்ணி ஊற்றணும் இல்லை அதை வழிச்சு விடணும் அப்படின்னா கூட ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. தண்ணி ஊற்றணும்னா நீங்கள் திறந்துட்டு ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேப்பில் நீங்கள் தண்ணி இப்படி எடுத்து வேணா ஸோ இப்படி இருந்தால் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வேணுங்கிற போது நீங்கள் இதே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆமாம் சூப்பராக அரைச்சி கொடுத்துருவோம். இதில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையை வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் இப்போ நார்மலாக இப்போ நான் இருக்குன்னு சொல்லி கையால் வழிக்க வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ எப்படி மேலே ஒட்டிருக்கிறது சைடில் வழிச்சுலாம் விடணும் அப்படின்னா அது இப்போ தான் ஸ்லீகன் வந்து ஸ்லீகனில் வந்து உங்களுக்கு கரண்டி கொடுக்கும். இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் கரண்டி போட்டு கையால் வழிக்காமல் கரண்டி போட்டு வச்சிங்கன்னா சில்வருங்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ஆகும் சவுண்டு வரும். அதனால் அந்த ஸ்லீகன் இருக்கிறதுனால அதை பாருங்கள் சூப்பராக வச்சுக்கலாம். கையை உள்ள யூஸ் பண்ண வேண்டிய அதாவது அரைச்சி முடிச்சு நம்ம கழுவி எடுக்கிற வரைக்கும் நம்ம அதில் கையை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மாவு வெளியே வர்றது பார்த்து பகுதி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் நாப் இருக்கு பாருங்க. இந்த நாப்பை திறந்தீங்கன்னா இது வழியாக பார்த்தீங்கன்னா மாவு இங்கே வந்துடும். இந்த பக்கத்தில் பாத்திரத்தை மட்டும் வச்சுட்டா போதும் உங்களுக்கு. அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம கையை வச்சு தண்ணி எடுக்க தேவையில்லை. இதுலேயே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை திறந்து விட்டினா போதும் தண்ணி வெளியே வந்துடும். அது எப்படிங்கிறது நான் அதை அரைச்சி காமிச்சதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ஒன்று கொடுத்துறோம். ஓகே. ஸோ இந்த லிவர் எதுக்காக அப்படின்னா நீங்கள் மாவு பிசைறது சப்பாத்தி மாவு வந்து பிசைறதுக்கு 2 கிலோ 3 கிலோ அப்படினாலும் நீங்கள் இதில் வந்து பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. இந்த லிவர் யூஸ் பண்ணி இது இல்லாமல் கீரை பருப்பு தயிர் இந்த மாதிரி ஏதாவது நீங்க மட்டும் வச்சு கிளீன் பண்ற கடையிறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்ப வெண்ணெய் எல்லாம் எடுக்கிறீங்க பெரிய ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் நீங்க வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா மாவு அரைஞ்சு முடிச்சிருச்சு. 15 நிமிஷம் ஆயிருச்சு. பாக்கலாம் அப்புறம் பாருங்க மாவு நம்ம போடும் போது எவ்வளவு கெமியா கீழே கிடந்தது. இந்த அளவுக்கு பொங்கி வந்துருக்கு பாருங்க. குயிக்கா ரெடி ஆயிடும். மொத்த கிரைண்டர்னா ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரெடி மாவு பாத்தீங்கன்னா சூப்பரா அரைஞ்சிருச்சு. சவுண்டு பாத்தீங்களா மூடிட்டீங்கன்னா சுத்தமா சவுண்டே இருக்காது. கிரைண்டர் கண்டிப்பா எந்த கிரைண்டரா இருந்தாலும் என்ன பிராண்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சவுண்டுங்கிறது வரதான் செய்யும். கல் ஓடும் போது இதுல வந்து சவுண்டுங்கிறதே வராது உங்களுக்கு. இன்னொன்று மற்ற கிரைண்டருக்கு இல்லாத ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதுல நம்ம ஓவர்லோட் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இப்போ மற்ற கிரைண்டர்ல மிக்சில பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் சுவிச்சு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லோட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ட்ரிப் ஆகிடும் அப்புறம் ரீலோட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மெத்தட் நம்ம இதுலயும் கொடுத்துருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட் வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது. எவ்வளோ நேரம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் நிறைய யூஸ் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அதை மட்டும் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகும். அதனால பயப்படாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை வராது. ரிப்பேர் வரக்கூடாதுங்கிறதா தான் ரீலோட் சுவிச்சு கொடுத்துருக்கோம். இன்னொன்று என்ன ஒரு ஸ்பெஷல்னா இப்போ நிறைய கஸ்டமர் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நிறைய இதில் நார்மலாக நர்ஸ் கஸ்டமர் கேட்குறது எல்லாமே வந்து சின்னதாக இருக்குது நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் கிஃப்ட் கொடுத்து விடுறதுக்கு. இப்போ சில படிக்கிறாங்க ஹாஸ்டல்லாம் இருப்பாங்க அங்கெல்லாம் பெரிய கிரைண்டர் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன கிரைண்டராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அவங்களும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதர் கண்ட்ரி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு 110 வோல்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்களுக்காக சொல்கிறோம் 110 வோல்ட் இதில் கிடைக்கும். ஆமாம் இந்தியாவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய 220 வோல்டேஜும் கிடைக்கும் 110 வோல்டேஜும் கிடைக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பாருங்க. இப்போ இந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன போது நம்ம ஏற்கனவே என்ன சொன்னால் மாவு அரைச்சாச்சுன்னா கையை வச்சு எடுக்க தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னோம். அது எப்படிங்கிறது நம்ம காமிக்கிறோம். இந்த பக்கம் மூடி இருக்கு பாருங்க. இந்த மூடியை மட்டும் அதை திறந்து விட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா மாவு வந்து அதே வெளியே தள்ளிக்கும். வாவ் இந்த அளவுக்கு சூப்பராக தள்ளுது பாருங்க. ஸோ கைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாத்திரத்தை மட்டும் பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுல் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
பனி மாதிரி வெளியே தள்ளிட்டு இருக்குதுங்க. அவ்வளவு சூப்பரா வந்து பெரிய பாத்திரமா வச்சீங்கன்னா போதும், அதை வெளியே தள்ளிடும். சோ பார்க்கவே ரொம்ப கிரீமியா இருக்குங்க, ஒரு கிரீம் அப்படியே வெளியே தள்ளுற மாதிரி இருக்கு. சோ மாட்டா இருக்கு. சோ இதையுமே பாத்தீங்கன்னா நீங்க ஃபாரின் கூட கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் மாதிரி செமையா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப மாவு எப்படி வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி கிளீன் பண்ணிட்டு தண்ணி அதை வெளியே தள்ளும். அதே மாதிரி நம்ம கை வச்சு கிளீன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு. அதை எப்படி கிளீன் பண்றது நம்ம பண்ணி காமிப்போம். இன்னும் அதுலயே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டாச்மெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஒன்று லிவர் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மாவு பேசஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் எப்படி மாவு பேசுறதுன்னு நம்ம அடுத்து காமிக்கிறோம். கைஸ் பாத்தீங்கன்னா மாவு வந்து கையே யூஸ் பண்ணாம வெளில எடுத்துட்டோம். இப்ப கையே யூஸ் பண்ணாம உள்ள வந்து கழுவ போறோம். நார்மலா கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து மாவு அரைக்கிறதுல வீட இதுல பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவு வந்து வெளியே எடுத்து காமிச்சோம் இதிலேயே தண்ணியை ஊத்தி நம்ம எப்படி கிளீன் பண்றது காமிக்க போறோம். இந்த ரன் பண்ணிக்கிட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க இந்த கல்லு முங்குற வரைக்கும் தண்ணி உள்ள ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நீங்க தண்ணி வேணாலும் தண்ணி எடுத்து ஊத்திங்க. ஆயில் வேணும் அப்படின்னா ஆயில் போட்டுக்கலாம். சால்ட் வேணும் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனை நீங்க இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொண்டு ரன் பண்ண விட்டுருங்களா தான் அவர் பாருங்க. 30 seconds பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி உள்ள ஊற்றி அதே மாதிரி பஜ்ஜி மாவுலாம் கரைக்கிறாங்க. கோதுமை மாவு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ராகி மாவு கம்பு மாவுலாம் தோசைக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கையால் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா உருண்டை உருண்டையே நிற்கும், சரியாக மிக்ஸ் ஆகாது. அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட இதில் போட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு தப்பாக தான் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக வேணும் கெட்டியாக பேசிக்கலாம். நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னாலும் சாஃப்டாக பெஞ்சிக்கலாம். கையில் பேசும்போது என்னங்கன்னா கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து கல்லுலையும் ட்ரம்லையும் ஒட்டாதவங்களுக்கு கையிலையும் ஒட்டாது. நம்ம கையை வைக்க போகிறது கிடையாது. இப்போ பாருங்க எப்படி வந்து திரண்டு வருதுன்ட்டு கையிலே ஒட்டாது உங்களுக்கு கல்லுலையும் ஒட்டாது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு. அரை கிலோ மாவு பேசினா 30 seconds தான். கரெக்டாக அளவு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு சால்ட்டு எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா 30 seconds பண்ணால் அரை கிலோ மாவு பேசுறீங்களா. ஒரு கிலோ மாவு பேசுறீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் கிலோ கணக்கில் மாவு பேசினாலும் ஈஸியாக பேசிக்கலாம். மாவு கரைக்கிறதுனாலும் மாவு கரைச்சிக்கலாம். பஜ்ஜி மாவுலேருந்து தோசை மாவு கரைக்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக கரைச்சிக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ட்ரம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. இந்த ஏதாவது ஒட்டிருக்கான்னு பாருங்க. அதான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க ட்ரம்லையும் ஒட்டாது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா மாவு பேசிடலாம். பாருங்க பரவாயில்ல வந்து கம்பிலையும் ஒட்டிக்கிட்டு இருக்காது. அரை கிலோ மாவு போட்டோம் கரெக்டாக அப்படியே கொட்டியாச்சு. ஸோ இதே நீங்கள் அரை கிலோ மாவு நீங்கள் கையில் பசங்க வச்சிக்கலாம். 4-5 minutes ஆகும். அது இல்லாமல் கையெல்லாம் பிசு பிசுவாக ஒட்டிகிட்டு இருக்கும். இதனாலே நிறைய பேர் சங்கோச்சப்பாத்திட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு பசிய மாட்டாங்க. கடையில் போய் ரெடிமேட் சப்பாத்தி வாங்குவாங்க, இல்லை ஹோட்டலில் போய் சப்பாத்தி வாங்குவாங்க. இந்த கல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டிருக்கு அப்படின்ட்டு எதுவுமே ஒட்டிருக்காது. உங்களுக்கு கல்லில் எதுவும் ஒட்டாது, ஈஸியாக இருக்கும். இந்த மாவு எடுத்ததுக்கப்புறம் இந்த மூடியை கழட்டிட்டீங்க அப்படின்னா கம்பி எடுத்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. அப்படியே இந்த சைடு மட்டும் வச்சு விட்டு க்ளீன் பண்ணுறது தான். இந்த மாதிரி ரொம்ப வசதியாக இருக்கும். மற்ற கிரைண்டரை விட வந்து ஸ்மார்ட்டான வேலை பார்த்தீங்கன்னா வேலையை கம்மி பண்ணுறது அரைக்கிற ஐட்டம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுண்ட் அதிகமாக இருக்காது, இடத்த அடைக்காது, கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ கைஸ் ஒரே ஒரு ஸ்மார்ட்டான இந்த மினி கிரைண்டர் தான், பட் ஏகப்பட்ட வேலைகள் வந்து செய்து. ஸோ இதை வந்து நம்ம வாங்கணும்னா இதோட ரேட்டு அண்ட் எப்படி வாங்குறது? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா 11,000 வித்துட்டு இருக்காங்க. நம்ம நோபல் ஷாப்பில் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சின்ன பெரிய சைஸ் கிரைண்டர் தான், 2 liter கிரைண்டர் வந்து 7,990 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த 1.5 liter கிரைண்டர் வந்து 7,500 கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து எப்படி பேமெண்ட் மெத்தட் எப்படி எப்படி பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவோம். ஜிபே ஃபோன் பே பண்ணிக்கலாம், பேடிஎம் பண்ணிக்கலாம், கம்பெனி அக்கௌண்ட்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்ம கொரியரில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். தமிழ்நாடு முழுக்க இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம கொரியர் பண்ணுறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கொரியர் போயிடும், அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 2 நாளில் கொரியர்.